வெல்கம் டு பிருந்தா அகாடமி. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 10 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழகத்தினுடைய புதிய ஆளுநராக ரவீந்திர நாராயண ரவி, வயது 69, அவரை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் நியமித்தார். இவர் இதற்கு முன்னாடி நாகாலாந்தினுடைய ஆளுநராக இருந்தவர். நாகாலாந்தினுடைய ஆளுநராக இவர் 2019 நியமிச்சிருக்காங்க. இவர் கேரள பிரிவை சேர்ந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தற்போதைய தமிழகத்தில் இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி இவர் பஞ்சாப் மாநிலத்தினுடைய கூடுதல் பொறுப்பு ஆளுநராக வச்சுருந்தாங்க. இவர் பன்வாரிலால் புரோஹித்தை பஞ்சாப் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உத்தரகாண்டினுடைய புதிய ஆளுநர் யாருன்னு பார்த்தோம்னா குர்மீத் சிங்கு. நெக்ஸ்ட்டு, அசாம் மாநிலத்தினுடைய ஆளுநரான ஜெகதீஷ் முகிக்கு நாகாலாந்து மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு, 2021 தேசிய கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் ஒட்டுமொத்த பிரிவிலும் பொறியியல் பிரிவிலும் சென்னை ஐஐடி முதலிடம் பெற்றிருக்கு. தொடர்ந்து 3வது முறையாக சென்னை ஐஐடி முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களை தரவரிசைப்படுத்த தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பை என்ஐஆர்எஃப் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நிறுவனம் 2015 முதல் கல்வி நிறுவனங்களை தரவரிசைப்படுத்தி வருகிறது. பல்கலைக்கழகம் பிரிவிலும் ஆராய்ச்சி நிறுவன பிரிவிலும் பெங்களூருவின் இந்திய அறிவியல் நிறுவனம் ஐஏஎஸ் முதலிடத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் கோவை அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் 3வது இடத்தையும், திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகம் என்ஐடி 9வது இடத்தையும் பெற்றுள்ளது. மருத்துவக் கல்லூரிகளில் டெல்லி எய்ம்ஸ் முதலிடத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, கல்லூரிகள் பிரிவில் முதலிடத்தில் டெல்லியின் மெராண்டா ஹவுஸும், 2வது இடத்துல லேடி ஸ்ரீராம் மகளிர் கல்லூரி இருக்குது. 3வது இடத்தில் சென்னை லயோலா கல்லூரி இருக்குது. 6வது இடத்தில் கோவை பிஎஸ்ஜியும், 7வது இடத்தில் ஆர் கிருஷ்ணாமால் மகளிர் கல்லூரியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நெல்லையில் நவீன அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். தென் தமிழக பொக்கிஷங்களை காட்சிப்படுத்த திருநெல்வேலியில் நவீன வசதிகளோடு பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில். நெக்ஸ்ட்டு, சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியை தொடர்ந்து 2வது முறையாக இந்த ஆண்டும் கரோனா சூழல் காரணமாக ரத்து செய்வதாக சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளம் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அமெரிக்கன் ஓப்பன் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய மிக குறைந்த வயது 18 வயதுடைய போட்டியாளர் என்ற பெருமையை எம்மா ராடுகனு பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி கனடாவினுடைய லெய்லா ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவங்க 19 வயது அரையிறுதிக்குள்ளே போயிருக்காங்க. இவங்க 18 வயது. எம்மா ராடுகனு எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு, செப்டம்பர் 9 அன்னைக்கு பிரிக்ஸ் நாடுகளினுடைய 13வது மாநாட்டினை இந்தியா தலைமையேற்று நடத்தியது. காணொலி வாயிலாக தலைமையேற்று யார் நடத்துனாங்கன்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி. இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ் அட் 15 இன்ட்ரா பிரிக்ஸ் கார்பரேஷன் ஃபார் கண்டினியூட்டி கன்சாலிடேஷன் அண்டு கன்சென்சஸ். 15வது ஆண்டில் பிரிக்ஸ் நீடித்த நிலையான ஒருமித்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறதான் இந்த மாநாட்டினுடைய தீமு. நெக்ஸ்ட்டு, 2021 ஆண்டிற்கான பாரதி பாசறை அமைப்பின் மகாகவி பாரதி விருது ஆ.ரா. வேங்கடாசலபதி அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது 2014 முதல் வழங்கப்படுகிறது. இதனுடைய பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50,000. நெக்ஸ்ட்டு, மூத்த எழுத்தாளரான கு. ராஜவேலு, இவருடைய வயது 101. இவர் சமீபத்தில் காலமான கு. ராஜவேலு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டியில் பிறந்தவர் இவர். இவர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, செப்டம்பர் 10 என்ன டேன்னு பார்த்தோம்னா உலக தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு தினம், வேர்ல்டு சூசைடு ப்ரிவென்ஷன் டே. என்னுடைய தீம் என்னன்னு பார்த்தோம்னா க்ரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். அதுதான் என்னுடைய தீம். அவ்வளோதான் என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.